ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டாஃபடில்ஸ் கிராஃப்டி வ்ளாக். இன்றைக்கி ஒரு குக்கிங் கான்செப்ட் தான். இதில் வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை ரோஸ்ட் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஸ்டார்டிங்கே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடுத்து பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு தமிழ் தெரியாதவங்க நான் இங்கிலீஷ்லேயும் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பேன், டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க இன்க்ரீடியன்ஸ்லாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு நீங்கள் எல்லாமே கம்பல்ஷனாக நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே நீங்கள் போட்டுடலாம். நான் 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரே ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன் அண்ட் கறி லீவ்ஸ் அண்ட் ஒரே ஒரு டொமேட்டோ, அப்புறம் 2 பிஞ்ச் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், ஏன்னா நம்ம கொரியாண்டர் பவுடர் நம்ம வந்து சேர்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலாஸ் தனியாக அப்புறம் தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ மசாலாஸில் என்னதுன்னா, 1 டீஸ்பூன் எல்லாத்துக்குள்ளதும் சொல்லிடுறேன், ஃபெனல் பவுடர் அதாவது சோம்புத்தூள், டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள், சால்ட் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கோ, கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், அப்புறமா ஸ்பைசி மிக்ஸர், இது வந்து கரம் மசாலா, இதுவும் 1 டீஸ்பூன். அப்புறமா டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் என்னது எடுத்திருக்கேன்னா, ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், அது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கோகோனட், அப்புறமா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கலாம், இல்லைன்னா ரெட் சில்லி காய்ந்த மிளகாய் வந்து கொஞ்சோண்டு வெட்டி வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ். அப்புறமா சிக்கனை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்கேன், இதை வந்து அவிக்க அப்படிலாம் எதுவுமே இல்லை, சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சது தான். இப்போ நம்ம வந்து பேன் வந்து நல்லா டீப் ஹீட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங் வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் எல்லா ப்ராசஸும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். இது எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபியை தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது ஒன்றும் குக்கிங் வீடியோ சேனல் அப்படிலாம் இல்லவே இல்லை, எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன், உங்களுக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், கிராஃப்ட் சேனல் தான், ஆனால் இதில் வந்து நான் எல்லாமே நான் போடுறேன், குக்கிங்க்கான உள்ள சேனல் இது கிடையாது, நான் எல்லாத்துக்குமே நான் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு நம்ம ஆனியனை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 8 ஆனியன், 8 ஸ்மால் ஆனியன், அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து எல்லோயிஷ் கலராக வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரை ஆக உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து சால்ட் கொஞ்சோண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சால்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து போடுங்க, ஏன்னா நானுமே அப்படி தான் போட்டேன். அதான் இந்த சேனலை பற்றி சொல்லணும்னா, இந்த சேனல் வந்து ஒரு கிராஃப்ட் சேனல் அந்த மாதிரி தான் நான் வந்து டைட்டில் வச்சுருப்பேன், ஆனால் இதில் வந்து நான் எல்லா யூடியூப் ட்ரிக்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங், கிராஃப்ட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா குக்கிங் ரெசிபீஸ் அப்புறம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் அண்ட் ஹெல்த் வெல்னஸ் அந்த டிப்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். நீங்கள் அப்பப்போ என்னோடய சேனலோட வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டே வந்து ஆளுங்கிற பெல் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோமும் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒன்றுமே இல்லை, நான் சால்ட்லாம் நான் ஒன்றும் போடவே இல்லை, ஏன்னா நான் வந்து எனக்கு எல்லோயிஷ் கலரில் வந்துட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதனால் எல்லோயிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா நான் வந்து ரெட் சில்லி ரெட் சில்லி இல்லை க்ரீன் சில்லி போட்டிருக்கேன், ஒரே ஒரு க்ரீன் சில்லி அண்ட் கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் இந்த ரெண்டு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, போட்டதுக்கப்புறமா இதோட க்ரீனி ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா, கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் ஒரே ஒரு டொமேட்டோ, ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மல்லி இலை, இது எல்லாத்தையும் நம்ம போடலாம். இதை போட்டதுக்கப்புறமாவும் அந்த பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போகிற மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் வந்து குவார்ட்டர் ஹீட் பண்ணிடக்கூடாது, எப்போவுமே அதை வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா இப்படி வதக்கிக்கிட்டே இருக்கணும், நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து பாதியிலே இது வந்து இந்த பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே அது வந்து எல்லாமே பச்சையாக இருக்கும், அது வந்து நல்லா வேகினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்தது நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு இது எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மசாலாஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது என்னென்ன மசாலாஸ்லாம் நான் திரும்ப ஒரு நேரம் சொல்கிறேன்,
டீஸ்பூன் அளவுக்குள்ள மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபெனல் பவுடர் சோம்புத்தூள், டர்மெரிக் பவுடர் மஞ்சத்தூள், சால்ட் வந்து உங்களுக்கு தேவையானது, உப்பு தேவையானது, கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள், அப்புறம் ஸ்பைசி மிக்ஸர், கரம் மசாலா தூள். இது அவ்வளவுமே நான் டீஸ்பூன் அளவுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் ஒன்றே ஒன்று தான் டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட், அது என்னதுன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படியோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வந்து நல்லா வதக்கியிருக்கேன், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன், மசாலாஸ்லாம் நான் போடுறேன். இது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், இல்லைனா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேம் வைக்கும்போது நீங்கள் கிட்டே இருந்துக்கோங்க, உங்களுக்கு பேன் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இதே கன்சிஸ்டன்சியில் தான் வரும், ஒரு மாதிரி பிளாக் கலர்லேயும் ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும், இதே மாதிரி தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் நீங்கள் போட்டுக்கணும், இல்லைனா உங்களோட மிக்ஸி ஜார் வந்து வேஸ்ட் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து ஆறுனக்கப்புறமா, இப்படி கொஞ்சம் நேரம் ஆறுனக்கப்புறமா நீங்கள் வந்து இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேஸ்ட் பண்ணி வச்சதும் தாளிக்கிறதுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு பேனில் வந்து நம்ம திரும்பவும் ஆயில் விட்டுக்கணும். நீங்கள் அதே பேனை கூட யூஸ் பண்ணிக்கலாம், கழுவிலாம் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தானே கழுவியிருக்கேன். இப்போது நம்ம வந்து கறி லீவ்ஸ், அப்புறம் கோகோனட் வந்து நீங்கள் வந்து துருவியும் போடலாம், இல்லைன்னா முழுசாகவும் போடலாம். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், இல்லைன்னா ரெட் சில்லி, ட்ரை ரெட் சில்லி போடணும். பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட் தான் ஆட் பண்ணணும், அதையும் நான் சொல்லிக்கிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு சால்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுலேயே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா இப்படி நல்லா நம்மளுக்கு நல்லா டீப் ஃப்ரையாக ஆனணும், டீப் ஹீட்டில் இருக்கணும், டீப் ஃப்ரை இல்லை சாரி, டீப் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு உங்களுக்கு வாட்டர் வந்து உங்களோட விஷ் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து தண்ணி வந்து எப்படின்னா அந்த ஜாரில் இருக்கும் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதுலேயே நான் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்பலாம் ஊற்ற 1/4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் தான். அப்புறமா இப்போ வந்து நம்ம நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை நம்ம போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்த ஒரு வீடியோ தான். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஓகே இது வந்து குட்டாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா அதை வந்து நல்லா வேக விட்டுருங்க. அந்த அந்த கறி வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா வெந்தக்கப்புறமா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணணும், ஸ்டார்டிங்கே ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ண ப்ரொசீஜர் அந்த இதை வந்து நம்ம இப்போ போடணும். அந்த பேஸ்ட்டை போட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது மிக்ஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு அந்த சிக்கனில் வந்து அந்த இது வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அந்த பேஸ்டெல்லாம் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணக்கப்புறமா தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னா, ஆட் பண்ணி சர்வ் பண்ணணும்னா பெப்பர், பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. நீங்கள் வந்து பரிமாறும்போது நீங்கள் மிளகுத்தூள் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். நான் வந்து இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் நான் டீஸ்பூன் சொன்னேன், சாரி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.